ஆனந்த நிகழ்வுகளின் ஆரம்பம். உங்கள் ஆப்பிள் தொலைக்காட்சி. மோடி அரசாங்கத்தினுடைய அமலாக்கத்துறை மீண்டும் தமிழகத்தில் வந்து இரண்டாவதாக ஒரு அமைச்சரை விசாரிக்கிறார். இதுல ஒன்றும் புதுமை இல்லை, நாங்களாம் எதிர்பார்த்தது தான். பொன்முடி அவர்களும் இதை எதிர்பார்த்தார், முதலமைச்சர் அவர்களும் இதை எதிர்பார்த்தார். ஏன்னா மோடி அரசாங்கம் இதை தவிர வேறு எதையும் செய்ய மாட்டார்கள், வேற எதையும் செய்ய அவங்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு மாற்றான ஒரு அரசாங்கத்தை அல்லது அரசியல் கட்சியை மக்களிடம் சென்று மேடையில் சென்று அவர்களுடைய வாதங்களை வைத்து வெற்றி பெற முடியாதவர்கள் கொல்லைப்புற வழியாக வந்துதான் தன்னுடைய அரசியல் எதிரிகளை தோற்கடிக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள், அடக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். செம்மண் குவாரியில் செம்மண்ணை அதிகமாக எடுத்து விட்டார்கள் என்பது வழக்கம். ஒரு அமைச்சர் என்ன செய்ய முடியும்? தன்னுடைய அலுவலகத்தை செம்மண் குவாரிக்கு பக்கத்தில் போட முடியுமா? விவசாயிகள் எடுப்பார்கள், ஒப்பந்தக்காரர்கள் எடுப்பார்கள். அங்கே வந்து கிராம பஞ்சாயத்து இருக்கிறது, கிராம அலுவலர்கள் இருக்கிறார்கள். இதற்காகெல்லாம் ஒரு விசாரணை செய்தால் என்ன ஆகுது? நான் என்ன சொல்றேன்னா, அவர் மீது பெரிய குற்றங்களை சொல்லுங்கள், இழிவான குற்றங்களை சொல்லாதீர்கள். நீங்க ரெண்டு லோடு செம்மண்ணை அதிகமா எடுத்துட்டாருன்னா அவர் மீது நீங்க குற்றம் சொன்னாரும் இழிவான குற்றம் அது. இது எப்படி சாத்தியம்? ஒரு மாநில அரசு செயல்பட வேண்டுமா வேண்டாமா? நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன், ஃபெடரல் சட்டம், கூட்டாட்சி தத்துவம், மத்திய அரசுக்கு இருக்கிற உரிமைகள் மாநில அரசுக்கு இருக்கின்றன. நீங்க இங்க இருக்கிற ஒரு மத்திய அமைச்சர் ஏதாவது அவர் மீது ஒரு குற்றம் சாட்டப்பட்டு அவர் டெல்லிக்கு சென்று விட்டால் தமிழக போலீஸ் அங்க அனுப்பி அவரை விசாரிக்க முடியுமா? விசாரிச்சா இவங்க என்ன செய்வாங்க? மம்தா பானர்ஜி அப்படி செய்தார்கள். சிபிஐ ஒரு முறை கல்கத்தா வந்து போலீஸ் கமிஷனரை விசாரிச்சாங்க, மாநில அரசுக்கு சொல்லலை. உடனே மம்தா என்ன செஞ்சாங்கன்னா போலீஸ் அனுப்பி 80 சிபிஐ அதிகாரிகளை கைது செஞ்சு கல்கத்தா போலீஸ் கமிஷனர் ஆபீஸில் கீழே உட்கார வச்சுட்டாங்க தரையில். அதன் பிறகுதான் மோடி அரசுக்கு தெரிந்தது, ஓ மாநில அரசாங்கத்தின் கையிலையும் போலீஸ் இருக்கு, அவங்களும் இந்த காரியத்தை செய்வாங்கங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்து. நான் அப்படி செய்யணும்னு சொல்ல, ஆனால் இதற்கெல்லாம் அது வழிகோலும் என்பதை சொல்லுகிறேன். பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்கள் எல்லாம் வந்து ஹரிச்சந்திரர்களா? ஏன் எந்த மாநிலத்திலையுமே அமலாக்கத்துறை போல வழி தெரியாதா? உங்களுடைய தோழமை கட்சி ஆளுகிற மாநிலங்கள் பக்கமே நீங்க போகலையே, ஏன் உங்களுக்கு வழி தெரியாதா? இந்த ஊர்லயே இருக்கிற உங்க தோழமை கட்சியினுடைய பழைய அமைச்சர்கள் மீது கிட்ட நீங்க போகவே இல்லையே, என்ன காரணம்? தமிழ்நாடு அரசு பெங்களூர்ல இன்னைக்கு எதிர்கட்சிகளுடைய கூட்டத்திற்கு செல்கிறது, முதலமைச்சர் செல்கிறார், அவர் இந்த கூட்டணியை மேன்மைப்படுத்துகிறார், வலிவடைய செய்கிறார், கொள்கை ரீதியாக இருக்கிறார், ஆர்எஸ்எஸ்க்கும் மோடி அரசுக்கும் எதிராக பரப்புரை செய்கிறார் என்கின்ற ஒரே காரணத்திற்காக நீங்கள் இந்த அரசை குற்றம் சாட்டுகிறீர்கள். இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டா? செம்மண்ணை அதிகமா எடுத்துட்டாருங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. இதற்கு வந்து அமலாக்கத்துறை வரணும், கனிம வளத்துறை அதிகாரிகளே இதை செய்வார்கள். நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, ஜனநாயகத்தில் இது ஏற்புடையது அல்ல. காங்கிரஸ் கட்சி இதை வன்மையாக கண்டிக்கிறது, தமிழக மக்கள் இதற்கு தலைவணங்க மாட்டார்கள். தமிழ்நாடு ஒரு சுயமரியாதை உணர்வுள்ள ஒரு நாடு, யாருடைய அடக்குமுறையையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா இப்பயே மக்களுக்கு புரியுது, மோடி அரசாங்கம் எல்லோரையும் பயமுறுத்த நினைக்கிறது என்பது எல்லோருக்கும் புரிகிறது. நீங்க சி ஓட்டர்ஸ் என்கின்ற ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் இந்தியா முழுவதும் இருக்கிறது, அவர்கள் வந்து ஒரு கணக்கெடுப்பு நடத்தி இருக்கிறார்கள். அதில் தென்னிந்தியாவில் 77% மக்கள் மோடிக்கு எதிராக இருக்கிறார்கள்.
ஆதரவாக ஒரு 30% மக்கள் தான் இருக்கிறார்கள், 20-30க்கு கீழ் தான் இருக்கிறார்கள் என்று ஒரு கணக்கெடுத்திருக்கிறார். ஒரு காலத்தில் அவங்க மோடிக்கு ஆதரவாக கணக்கெடுத்தவங்க இன்னைக்கு அவங்க மோடிக்கு எதிராக கணக்கு வந்திருக்கிறது என்றால் அதுதான் நடைமுறை. எனவே அடுத்தது இதன் மூலமாக பாரதிய ஜனதாவுக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச பேரும் கெட்டு போகுது. மத்தியில் 33 அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது, ஏன் அவங்க வீட்டில் ரெயின் போல அவர்கள்லாம் அமைச்சராக இருக்காங்களே. இந்தியாவில் இருக்கிற விளையாட்டு வீராங்கனைகள் 40 பேர் ஒரு பாரதிய ஜனதா நாடாளுமன்ற உறுப்பினர் மீது பாலியல் புகார் சொன்னார்கள். ஒரு பொண்ணு சொல்ல, ரெண்டு பொண்ணு சொல்ல, 40 பேர் சொன்னார்கள். இன்னும் அவர் நடமாடுறார், நாடாளுமன்றத்தில் போய் உக்காடுறார். அவர் மீது விசாரணை கைது, விசாரணை கிடையாது, அவரை கைது செய்யலை, காவல் நிலையத்திற்கு அழைக்கல. அப்படின்னா உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இருக்கிற பாதுகாப்பு கூட மாநிலத்தில் இருக்கிற ஒரு அமைச்சருக்கு கிடையாதா? அவர் எதிர்கட்சிங்கிறதுனால அவருக்கு இல்லையா? பொன்முடி இதற்கெல்லாம் பயப்பட மாட்டார். பொன்முடி நிறைய விஷயம் தெரிஞ்சவர், எல்லோரையும் எதிர்க்கக்கூடியவர், எதை வேண்டுமானாலும் சமாளிக்கக்கூடியவர், அஞ்சக்கூடியவர் அல்ல. அவருக்கு இதை எப்படி எதிர்கொள்வது என்பது தெரியும், முதலமைச்சருக்கும் தெரியும், நாங்கள்லாம் அவர்களோடு இருக்கிறோம், அவர்களுக்கு துணையாக. சார், அண்ணாமலை வந்து பாத யாத்திரை போறதுக்கு முன்னாடி ஊழல் 2வது ஊழல் பட்டியல் வெளியிடுவோம் சொல்லியிருக்காரு சார். அவர் 200 பட்டியல் வேணாலும் விட்டுட்டோம், அவர் நடந்து போகட்டும், உருண்டு போகட்டும், எதை பத்தியும் எங்களுக்கு கவலை இல்லை. அதனால தமிழகத்தில் எதுவும் நடந்துடாது. அது வந்து அவர்கள் வந்து அவர்களை விளம்பரப்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் பயன். தமிழக முதல்வர் கவர்னர் இப்பொழுதே பாராளுமன்ற தேர்தலுடைய கணக்கை ஆரம்பித்து விட்டார் என்று கூறியிருக்கிறார் சார். உண்மைதான், ஆளுநர் வந்து தனக்கு இல்லாத அதிகாரங்களை பேசுகிறார். ஒரு ஆளுநர் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும். இந்திய அரசியல் சட்டத்தில் எல்லோருக்கும் அதிகாரங்கள் அளந்து வழங்கப்பட்டிருக்கிறது. யாருமே டெஸ்ட் பாஸ் பண்ண முடியாது, அத்துமீற முடியாது. தமிழக ஆளுநருடைய தோல்வி என்ன? இதுவரை 3 நடவடிக்கைகளை எடுத்தார், 3 தோல்வி அடைந்து விட்டது. நீங்க அவரால் ஒன்றும் செய்ய முடியல, இதுதான் அவருடைய நிலை. ஒரு ஆளுநர் மாளிகைக்கு அந்த சிரமம் வரக்கூடாது, அந்த அவலம் வரக்கூடாது. இதற்கு முன்பு இருந்த ஆளுநர்கள் அப்படியெல்லாம், அவர்கள் ஏதாவது ஒரு மாற்றங்களை எடுத்தால் அது வெற்றி பெறும். ஆனால் இவரால் முடியல, இவருக்கு சிந்திக்கல, சிந்திக்காமல் செயல்படுறார், கோபத்தில் செயல்படுறார். இதுவைகள் வெற்றி பெறும். தேங்க்யூ சார். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.